இப்போது நமக்கு யாரை என்ன எண்ணமோ மீண்டும் இந்த பிறவிக்கு வந்து விடுகின்றோம். நாங்கள் பிறரை காக்க வேதனை எடுத்தாலும் விஷத்தின் தன்மையோடு அதிகமாக ரொம்ப பாசமா இருப்பாங்க, அதிகமான வேதனைகளை எடுத்துக்கொள்வாங்க, குடும்பத்து மேல பாசமா இருப்பாங்க. அவன் அப்படி இருக்கிறானே, இப்படி இருக்கிறானே, இப்படி இருக்கிறானே என்று இந்த உணர்வு எடுக்கப்படும் போதும் இந்த வேதனை என்ற விஷயங்கள் வரும்போது நிச்சயம் கேன்சரா மாறுகின்றது. இன்று பெரும்பகுதியான உலகில் நடக்கும் அசம்பாவிதங்களை கேட்டறிந்த மக்களில் பெரும்பகுதியில் விஷத்தின் தன்மை கொண்டு ஒரு அணு ஆகிவிட்டால் அது விஷத்தை உணவாக்கும் இந்த உடலுக்கு, மனித உடலுக்கு புகுந்தப்பெண் துளி விஷத்தின் தன்மை கொண்டு இயக்கும் நமது எல்லா அணுக்களுக்கும் சேரும் விஷத்தை தான் கவர்ந்து இந்த விஷ அணு தனக்கு உருவாகும் போது கேன்சரா மாறி நல்ல அணுக்கள் இயங்க முடியாது. அது கூட விஷத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளுகிறது. இப்படி கேன்சரா மாறினால் விஷத்தின் தன்மை தான் நுகர்ந்து தன் உடலுக்குள்ளாகும் பாம்பினங்கள், விஷத்தை பாய்ச்சி தன் இறையை கரைத்துக் கொள்ளும் இந்த பாம்பினங்கள் அடுத்து விஷத்தின் தன்மை தனக்குள் சேர்த்து நாக ரத்தனமா மாற்றும் நிலைகள் இப்படி எல்லாம் இருந்தது. ஆகவே நாகம் பல விஷத்தை பாய்ச்சி உணவாக எடுக்கின்ற நாகரத்தனமா கல்லாதான் போகும். இப்ப நாம் பலருடைய விஷங்கள் இருந்தாலும் விஷத்தை வென்று ஒளியாக மாற்றியவன் அதிசயம் புறவனாகி தோ நட்சத்திரம், அதனை நாம் பெறுவோம். என்றால் கொஞ்ச நாள் தான் நாம் வாழ்கின்றோம். இந்த உடலில் நாம் உந்தி தெரியாது, நமக்கும் எத்தனையோ ஊழ்வினை என்ற வித்து நமக்குள் உண்டு. அந்த வித்தனை நாம் மாற்றுதல் வேண்டும். இப்ப நிலம் பண்படவில்லை என்றால் பண்படுவதற்காக பல முறைகளை கையாண்டு நிலத்தை பண்படுத்தி அதை பயிரிட்டு நல்லதுகளை செய்கின்றனர். இப்போ நம் உடல் ஒரு நிலம்தான். நாம் இதற்கு முந்தி அறியாத நிலைகளின் ஏதோ வாழ்க்கை என்ற நிலைகளின் பிறருடைய கஷ்டங்களை கேட்டு அவர்களுக்கு உதவி செய்வதும் அந்த உதவித்தன்மை தனக்குள் வரப்படும் போது எல்லாருக்கும் நான் உதவி செய்தேன் எனக்கு இப்படி கஷ்டம் வந்துடும் நண்பர்கள் சொல்வதும் அந்த நண்பர் கேட்டவன் நல்லவர் என்று இந்த நோயத்தால் மாற்றிக்கொள்ள முடிகின்றதை தவிர நல்லவைகளை நமக்குள் வளர்த்துக் கொள்ள முடிகின்றதா இல்லை என்றுதான். ஆக மனிதன் ஆறாவது அறிவென்ற நிலைகளை இழக்கப்படும் போது நமக்குள் மனிதன் சிந்தித்து செயல்படும் மகிழ்ச்சி ஊட்டும் மகிழ்ந்து வாழும் இந்த உலோகத்திலேயே விஷத்தன்மை கொண்டு மாற்றிவிடுகின்றான் ராவணன். தான் இத்தகைய நிலையில் வரும்போது நம் உடல் ராவணனா மாறி எனக்கு இப்படி துரோகம் செய்தானே உருப்படுவானா, நான் நல்லது செய்தனே எனக்கு இப்படி வந்துவிட்டதே என்ற இந்த வேதனையை எடுத்து எடுத்து நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்றுகின்றான். தான் இதே வந்து ராமாயணத்தில் நம் உடலை ராவணனா காட்டி ஆக சீதாவை சிறப்பிடித்தான். நமக்குள் சந்தோஷம் என்ற நிலையில் இயக்க விடாது நாமே காரணமாகின்றது. இதை நாம் மாற்றுவதற்கு என்ன நிலை என்ற நிலைதான் இச்சமா வம்சம். தான் உயிரின் தன்மை இச்சை பெற்று அதன் நிலையில் வளர்ந்ததுதான் என்று மனிதனாக வரேன். பல பகுதி புழு போக்கிய இதுகளிலிருந்து தான் அதிலிருந்து தப்ப வேண்டும் என்ற இச்சை பெற்று அந்த இச்சை பெற்ற உணர்வு கோப்பை என்று நம்மை மனிதனாக உருவாக்கிய இச்சை வம்சம் என்று. ஆக இதில் இச்சை எது பெற வேண்டும்? அகசின் தாய் கருவிலே சந்தர்ப்பத்தில் பெற்ற விஷத்தை நீக்கி அவன் பரந்தப்பன் இச்சைப்பட்டான் தீமையை விடுபட வேண்டும், தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற நிலை. ஆகவே தீமை என்ற உணர்வு எது 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 என்ற நிலையில கேள்வி கேட்டு இந்த கேள்விக்கு மத்தியிலே அறிந்தான் அகசியன். ஆக தாவர இனங்களுக்கு எங்கிருந்து வந்தது? துருவத்திலிருந்து வந்தது. ஆக துருவத்தின் ஆற்றல் அறியத் தொடங்கினான். துருவத்திற்கு எது வருகின்றது? 27 நட்சத்திரங்களின் உணர்வுகள் தான் வருகின்றது. ஆக சூரியன் கவர்கின்றது, மற்ற நிலையில் அதன் அது கிரீடா எதன் எதன் உணர்வு பெற்றதோ அதோடு உருவாகின்றது. நாம் நுகரும் உணர்வுகள் இரத்தத்தில் கலந்தாலும் நம் உடல்நிலை கல்லீரல் மண்ணீரன் முறை ஈரல் இரலியம் கிட்னிக்கு பிச்சை சுரவி இவை எல்லாம் இந்த இரத்தத்திலிருந்து வரக்கூடிய உணர்வைத்தான். தன் உணர்வை இதில் வர்றதை எடுத்து அது வளர்கின்றது. ஆக நாம் வேதனை என்ற உணர்வு அதிகரித்து விட்டால் இந்த வேதனை அணுக்கள் அதிகமாகி நமக்குள் உடலுக்குள் போர் முறையாகி அந்த வேதனை உணர்ச்சி அதிகமானால் மனிதன் சிந்தனை குறைக்கப்படுகின்றது. இதே போல பிரபஞ்சத்தின் தன் நிலைகளையும் சில கோள்கள் பாழாகிவிடுகின்றது. ஆகவே இதே போல நம் உடலில் பாழாகிவிட்டால் ஒரு பிரபஞ்சத்தின் இயக்கம் அங்கு தடுமாற்றமானால் இந்த பிரபஞ்சத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பூமியின் தன்மை இங்கு குறைவானால் நமது பூமிக்கு தாவர இனங்கள் விளைச்சல் கம்மியாகும், அந்த தாவர இனங்களை உணவாக புகித்த மாற்று உயிரினங்களின் தன்மை கம்மியாகும். இதை அனைத்து நாம் மனிதனாக்கப்படும் போது சிந்தனை குறையும் என்ற நிலை அன்று அகழ்ச்சியை உணர்ந்தான். அணுவின் இயக்கத்தை அறிந்துணர்ந்தான் நான்
துருவத்திலிருந்துதான் இது வருகின்றது என்ற நிலையை உணர்ந்தான். அந்த உணர்ந்து கொண்ட அதிசயம்தான். ஆக தான் கண்ட பெருமை உணர்வினை புது புது தாவர இனங்களை உருவாக்கினார். அதை மனிதன் தனக்குள் சுவைத்து மகிழ்ச்சி ஊற்றும் உணர்வின் தாவர இனங்கள் உருவாக்கினார். மற்ற உயிரினங்களை கொன்று புசிக்கும் நிலையை விரித்தார். காரணம், மற்ற உயிரினங்களை கொன்று புசித்தார் அது விஷத்தை தன் உடலை பெற்றது. அதே விஷம் நம் உடல் உள்ள அணுக்கள் உறுப்புகள் ஆகிவிட்டால் இன்று மீண்டும் நம்மை மனிதனாக உருவாக்கி மனிதன் அண்ணாக உருவாக்கிவிடும் என்று புரிந்து கொண்டவன் அணுகின் இயக்கத்தை அதிசயம். ஆகவே இதை போல துருவத்தின் எல்லை தனக்குள் கண்டு உணர்ந்து தான் திருமண வானத்தின் மனைவி கிட்ட சொல்லி ஆண் பெண் என்ற நிலைதான் உருவாக்க முடியும். செடி கொடிகள் இருந்தாலும் கல்லு மண்ணானாலும் ஆக நட்சத்திரங்கள் இயக்கங்களில் காத்திய நட்சத்திரம் ஆண்டாளன் தான் ரேவதி நட்சத்திரம் என்றார். இந்த உணர்வு எதிலே வியாழன் கோடி மத்தியில் இதை நுகரப்படுவது இத்தகைய அணுக்களாகி இது வளர்ச்சியின் தன்மை வருகின்றது என்பதனை உணர்ந்தவன் அகசியம். ஆகவே உணர்ந்த அகசியன் அவருடைய உணர்வைத்தான் தான் கண்டு தான் பெற்ற உணர்வுகள் ஏனென்றால் தாய் கருவிலி விஷத்தை முடித்தும் தன்னை வேலைக்கு இழக்கான். இப்போ கருவிலி இருக்கப்படுப்போம் போது ஒரு காக்கா வலிப்பு உள்ளதே ஒரு கர்ப்பிணியை நுகர்ந்து விட்டான். இந்த குழந்தையின் உணர்வுக்கு அந்த காக்கா வலிப்பு என்ற உணர்வு வந்து விடுகின்றது. ஆனால் பிறந்த பிறப்பாடு இந்த காத்திலே அந்த வலிப்புக்குண்டான உணர்வை தான் நுகர்கின்றது. ஆனால் கருவிலே இருக்கப்படும் போது இரத்த கொதிப்பு என்ற உணர்வு அந்த கர்ப்பிணி நுகர்ந்தால் அந்த கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு அதே உணர்வு வருது. பிறந்த பின் அதை எப்படி எடுக்கின்றது அதே நிலைதான். இரத்த கொதிப்புள்ள பார்த்தா அதுக்கு அந்த குழந்தைக்கு அந்த வயசுலேயே இரத்த கொதிப்பு. டாக்டர் சொன்னார் 18 வயசுலனே கருவில பிறந்த போதே இரத்த கொதிப்பு வருது. நிறைய குழந்தைங்க ட்ரீட் பண்ணாங்க. காரணம், தாயின் உணர்வு அங்கே சேருகின்றது. சக்கர சத்து என்றால் அதே வருகின்றது. அதே சமயத்தில் கர்ப்பத்தில் இருக்க போகும்போது என் திருநாள் இந்த வயசுலயும் இந்த மாதிரி திருநாள் என்ன போறோம் அந்த உணர்வு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அதே நிலையா வந்து திருநாள் ஆகும். அவ்வளவு மாத்த முடியல. சில குடும்பங்களை என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் கையிலேயே வச்சுக்கிட்டு போன் திருநாள் சொன்னான். இது அனுபவமான தெரிந்து கொள்ளலாம். இதை போல தாய் கருவிலே பெற்றவன் அவன் அறிவின் தன்மை கொண்டு வளர்ந்தவன். ஆகவே விண்ணின் ஆற்றலை அறிந்தான். திருமணமானபின் தன் மனைவிக்கு சொன்னான். மனைவியின் நிலையிலேயே இருவரும் ஒன்றானார், இருமனும் ஒன்றான். உலகை அறிய வேண்டும் என்ற ஆசை வைத்தான். அந்த இச்சை வைத்தான். அந்த இச்சையின் தன்மை கொண்டுதான் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த பிரபஞ்சத்திற்கு வரும் உணவு எதிலிருந்து வருது என்று கண்டுபிடித்தான். அது எப்படியெல்லாம் உருவாகிருந்த நிலையில் அணுவின் இயக்கத்தை கருவிலை கண்டவன் அவன் தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்தின் இயக்கமே காணும் திறன் பெற்றான் அகசியன். அப்போதுதான் அவன் துருவத்தின் ஆற்றலை உணர்ந்து மக்களுக்கு எடுத்து சொல்லும் போது துருவனாகின்றான். அந்த துருவத்தின் ஆற்றல் பெற்ற பின் திரு மேலந்து திருமண மானத்தின் திரு மகிழ்ச்சி ஆகின்றான். தீமைகளை வென்றிடும் உணர்வு கொண்டு உயிர் எப்படி இந்த உடலின் அறிவாக இருக்கின்றதோ இதே போல உயிரிப்பது தன் உடல் உள்ள அணுக்களை ஒளியின் உயிரின் ஒளியாக மாற்றிக்கொண்டான். ஆக கணவரும் மனிதன் சாந்தன் என்ற நிலையில் இல்லை என்றால் எதுவும் நடக்காது. அது வளர்ச்சி கிடையாது. இப்படி ஆனவன் தான் எதன் தன்னுடன் இந்த துருவத்தின் எல்லையிலிருந்து என்றும் தனக்குள் இந்த பிரபஞ்சத்திலும் சரி மற்ற பிரபஞ்சத்திலிருந்து நமது பிரபஞ்சம் கவர்ந்து விஷத்தன்மை வந்தாலும் அதை மாற்றி ஒளியாக மாற்றிக் கொண்டிருக்கின்றான் திருநேசன்.